வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இந்த வருஷம் சம்மரை பொறுத்த வரைக்கும் கொடூரமான வெயில். அப்படிங்கிறப்ப இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டு மாடலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஐஎம்பியில் வந்து 1.5 டன்னில் சிஐ 18 3 2D 22 3G M1 இந்த மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கும். ஏன் ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்குதுன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி கம்ப்ரெசர் கொடுத்துருக்கோம். வெளியில் 55 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் உங்களுக்கு ஏசி ரன் ஆகும். அதுபோக இதோட கூலிங் கெப்பாசிட்டி 5475 இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கும். அதுபோக இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்போ ஆன் பண்ணாலும் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட்டாக தான் இது செயல்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட் அப்படிங்கிறப்ப ஏஐங்கிறப்ப ஒரு ரூமுக்கு எத்தனை பேரும் வரலாம் போகலாம் அப்படிங்கிறப்ப இதை வந்து 6 விதமாக இதை வந்து சென்ஸ் பண்ணி இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இயங்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டான கூலிங் கிடைக்கும். இன்னொன்று வந்து பவர் கன்சப்ஷனும் உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து இன்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டர், அதுக்கடுத்து அவுடோர் யூனிட்டில் இருக்கிற கண்டென்சர், இது ரெண்டுலேயுமே டூயல் கோல்டு ஃபின்ஸ் கொடுக்கறதுனால ஹீட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுபோக இன்டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃப் கிளீனிங் நடக்கிறதுனால வாங்குறப்ப என்ன கூலிங் பர்ஃபார்மன்ஸோ அது கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து பவர்ஃபுல் ஃபேன் மோட்டார் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஏர் த்ரோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு ரூமுக்கு தேவையான ஃபாஸ்ட் கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து 18:1 கன்வெர்ட்டபிள் ஐஎம்பியில் கொடுத்துருக்க ரொம்ப ஹைலைட்டானது. அப்படிங்கிறப்போ ஒரு ஏசியை 8 விதமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஏசி ஆன் பண்ணுறப்ப ஏஐயில் தான் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட். அது போக நீங்கள் ரிமோட்டில் ஃப்ளெக்ஸின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் வந்து C1, C2, C3, C4, C5 அதாவது 1.5 டன்னை உங்களுக்கு 1.3, 1.2, 1.8, 6 அப்படியே 5 விதமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு கரெக்டான டயத்துக்கு வருவாங்க. அப்போ சடன் கூலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுபோக எக்கோ மோடுன்னு இருக்குது. நான் வந்து மழை காலம் பனிகாலம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனி டைம்லேயும் நான் ஏசியிலேயே இருப்பேன். அப்படிங்கிறப்ப எனக்கு பவர் கன்சப்ஷன் லெஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எக்கோ மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்ப்ளிட் ஏசியை ஸ்மார்ட் ஏசியை மாற்றணும் அப்படின்னா ஐக்யூ ஸ்மார்ட் ரெடிங்கிற டிவைஸ் வந்து இந்த மாடலில் எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1500 நம்ம அடிஷ்னலாக நம்ம பே பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து 5 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கும். அது போக இதுக்கு வந்து வீட்டில் மோடம் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்ப்ளிட் ஏசி ஸ்மார்ட் ஏசியை நம்ம மாற்றிக்கிறலாம். அப்படிங்கிறப்ப நம்ம மொபைல்லையே இந்த ஏசியை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப எந்த இடம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ரன் பண்ணிக்கலாம். அது போக வெளியில் காற்றுல எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து இதை வந்து வாய்ஸ் மூலியமாகவும் இந்த ஏசியை ரன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்லிப் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உள்ள வயசானவங்களுக்கெல்லாம் ஸ்லிப் மோடுங்கிறது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டானது. அதுக்கடுத்து ஜாக்ரஃபிக்கல் மோடு, வீட்டிலேருந்து ஏதேனும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு மணியை பார்க்குற டைம் ஆயிடுச்சு, அவசர அவசரமாக நான் கிளம்புறப்ப ஏசி ஆஃப் பண்ணனா பண்ணலையான்கிற ஒரு டவுட் வந்துடும். 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பாப் ஆஃப் மெசேஜ் கொடுக்கும், ஏசி ஆஃப் பண்ணலைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றேன், 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏசி ஆன் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். நான் இங்கே ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு வர்றப்ப ரிலாக்ஸான கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக டெய்லி ரன் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பவர் கன்சப்ஷன் வருதுங்கிறது நான் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஏசியை பொறுத்த வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏதேனும் சில காரணங்களுக்காக சில குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு ஏசி ரன் ஆகலை அப்படின்னா எதனால் எந்த ஸ்பேர் போச்சுங்கிறது நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐக்யூ ஸ்மார்ட் ரெடி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோக இதோட டெசிபிள் சவுண்டு அப்படிங்கிறப்ப இன்டோரை பொறுத்த வரைக்கும் 35 டெசிபிள் சவுண்டு. அதுக்கடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 2-way கூலிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் ஃபேன் மோட்டார் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா பக்கமும் ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கிறதுனால ஒரு ரூமில் ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கும். அதுக்கடுத்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற தூசியை பூரா அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. அதுபோக நானோடெக் கோட்டிங், உங்களுக்கு இன்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டரில் உங்களுக்கு காப்பர் டியூப் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் பெண்டு பெண்டாக வரும். அப்படிங்கிறப்ப அந்த பெண்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் லீக்கேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
அந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நானோடெக் கோட்டிங் கொடுக்குறோம். அப்போ கேஸ் லீக்கேஜஸ்லேருந்து பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா கரண்ட்டிலேருந்து ஏதேனும் ஏற்ற இறக்கம் வர்றப்ப ஏசிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறப்ப அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இண்டோரில் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வெளியில் அபரிமிதமான வெயில் இருக்குது, ஏசி கண்டினியூஸாக ரன் ஆகிருக்கு, அப்போ அவுடோர் யூனிட்டில் இருக்க பிசிபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனையிலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து ஏர் கூல்டு பிசிபி கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு வந்து இண்டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே ஒயிட் ஒயிட்டாகவே இருக்கணுன்றதுக்காக இதில் அல்ட்ரா வயலட் கோட்டிங் கொடுக்குறோம். அதுக்கடுத்து இதில் உள்ள இதில் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு எல்லோவாக மாறுறதுக்கோ தூள் தூளாக நொறுங்குறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து உப்பு காற்று, ஈர காற்று, மழை வெயில் பனியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு வெதர் கிரேடு ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்குறோம். அது போக இது 100% காப்பர் அப்படிங்கிறப்ப இண்டோரில் இருக்கிற எவாப்ரேட்டர், அவுடோர் யூனிட்டில் இருக்கிற கண்டென்சர், இண்டோரையும் அவுடோரையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் டியூப்பு, அதுக்கடுத்து கேப்லரி வால்வு, நாலு இடத்துல 100% காப்பர் இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக கூலிங் கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 5 இயர்ஸ் அஷூரன்ஸ் வாரண்ட்டி வரும், 10 இயர் கம்ப்ரஸர் வாரண்ட்டி வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து இன்சுலேஷன் சார்ஜுங்கிறப்ப 1200 பே பண்ணணும். ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 2 சர்வீஸ் பண்ணுவோம், ஃப்ரீயாக பண்ணுவாங்க, ஒரு வெட் சர்வீஸு ஒரு ட்ரை சர்வீஸ். இந்த 5 இயர்ஸ் அஷூரன்ஸ் வாரண்ட்டி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும்னா 2வது வருஷத்துலேருந்து 2, 3, 4, 5 ஒவ்வொரு வருஷமும் 2 சர்வீஸு கம்பெனியில் பே பண்ணி பண்ணியிருந்தால் இந்த அஷூரன்ஸ் வாரண்ட்டி பொருந்தும். ஏன்னால் நம்மளை எல்லா எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா இயக்குவோம், ஏசியை பொறுத்த வரைக்கும் சம்மர் டயத்தில் மட்டும்தான் இயக்குவோம். அப்படிங்கிறப்ப எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு 2 சர்வீஸு ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு ஃபாஸ்ட் கூல் ஏசியை எதனால் வருது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.